ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வீ லேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டம் ஃபஸ்ட் சயின்ஸ் யூனிட் த்ரீ மேட்டர் அரௌண்டர்ஸ் லெசன் பற்றி டீட்டெயிலில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வி லேன் இன்ட்ரொடக்ஷன் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேட்டர் இஸ் எவ்ரிவேர் அரௌண்டர்ஸ் மேட்டர் வந்து என்னது நம்மளை சுற்றி எல்லாமே என்னது மேட்டர் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் மேட்டர் இருக்குமா த ஏர் வி பிரீத் நம்ம சுவாசிக்கிற ஏர்லையும் வாட்டர் வி ட்ரிங்க் நம்ம குடிக்கிறோம்லாம் என்ன குடிக்கிறோம் வாட்டர் குடிக்கிறோமா இல்லையா அந்த வாட்டர்லையும் இருக்குது அண்ட் த மெட்டீரியல் வி யூஸ் அவர் மேடப் ஆஃப் மேட்டர் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் எதுனாலானது மேட்டர்னால தான் ஆனது மேட்டர் அப்படிங்கிறது ஒரு பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா மேட்டர் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா மேட்டர் இஸ் டிஃபைன் தஸ் எனி திங் தட் ஆக்குபை ஸ்பேஸ் ஆகும் ஸ்பேஸ் என்ன பண்ணுவோம் ஆக்குபை பண்ணும் ஓகேவா ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணணும் ஆக்குப்பை பண்ணும் அதே மாதிரி என்ன அண்ட் ஹேஸ் மாஸ் அதுக்கு என்ன இருக்கும் மாஸ் வந்து இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க மேட்டர் இஸ் அஸ் எனி திங் தேட் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் மேட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் த்ரீ மேஜர் ஸ்டேட்ஸ் மேட்டர் என்னது த்ரீ மேஜர் ஸ்டேட்ஸ் இருக்குமா என்ன என்ன பார்க்கலாமா சாலிட் லிக்யூட் அண்ட் கேஸ் அப்படிங்கிற த்ரீ ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது டூ யூ நோ வாட் இஸ் மேட்டர் மேட் ஆஃப் மேட்டர் வந்து ஆனதுன்னு உங்களுக்கு தெரியுமாமா மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் மேட்டர் ஆனது ஆட்டம்ஸ் அப்படின்றது அணுக்களால் ஆனது ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் மேட்டரோட ஸ்மாலஸ்ட் தான் என்னன்னு சொல்கிறோம் ஆட்டம்ஸ் சொல்கிறோம் ஓகேவா அதை என்ன பண்ண முடியாது நம்மளால கண்களால் என்ன பண்ண முடியாது கண்ணாலையும் பார்க்க முடியாது அது மாதிரி என்னது மைக்ரோஸ்கோப் மூலமாகவும் நம்மளால் பார்க்க முடியாது அதை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என் ஸ்டாண்டர்ட் சீட் ஆஃப் பேப்பர் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதில் வந்து என்ன எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் திக்னஸ் அளவு மில்லியன்ஸ் செலவில் இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் சீட் ஆஃப் பேப்பரில் வந்து ஆட்டம்ஸ் செலவு எவ்வளோமா இருக்கா மில்லியன்ஸ் செலவில் இருக்கும் அப்போ எந்தளவுக்கு ஆட்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பார்த்தாவே தெரியும் சயின்ஸ் கேஸ் கம் அப் வித் ஏ டெக்னாலஜி இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா டு ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ ஆர்யம் அட்டாமிக் ரீசொல்யூஷன் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் டேர்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் டேர்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டிஇஎம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அந்த மைக்ரோஸ்கோப்பும் யூஸ் பண்ணுறாங்க விச் இஸ் யூஸ் எலக்ட்ரிசிட்டி டூ மேப் ஆட்டம்ஸ் அது ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி மூலமாக என்ன அந்த ஸ்ட்ரக்சர் ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை ஐடென்டி பண்ணுறாங்க ஓகே தேர் இஸ் மோர் அபோட் ஆட்டம்ஸ் இன் லேட்டர் கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம் மற்ற கிளாஸில் நம்ம லேட்டர் படிச்சுக்கலாம் ஆட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம் பட் ஃபஸ்ட் லேட்ஸ் லேன்பவுட் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஸ்டேட்ஸ் த்ரீ ஸ்டேட்ஸ் இருக்கலாம் சாலிட் லிக்யூட் கேஸ் அப்படிங்கிற த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர் நேச்சரோட பிசிக்கல் என்னன்னு ஃபிசிக்கல் நேச்சர் என்னன்னு பார்க்கலாம் மேட்டரோட ஃபிசிக்கல் நேச்சர் மேட்டர் வந்து என்னது ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் கேஸ் மாஸ் மேட்டர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிடும் மேட்டர் வந்து என்னது ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும் அதுக்கு என்ன இருக்கும் மாஸ் நிறை வந்து இருக்கும் வாட் இஸ் இட்ஸ் நேச்சர் அதோட நேச்சர் என்னம்மா மெனி பிளாஸ்பர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டட் ஓவர் தீஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கேம் அவுட் வித் ஐடியாஸ் நிறைய ஐடியா சொல்லியிருக்காங்க இட் இஸ் நோன்ஸ் தட் இந்தியன் பிளாஸ்பர் கனடா அண்ட் கிரீக் பிளாஸ்பர் டெமோக்ரேட்டிஸ் அண்ட் தேர் ஐடியாஸ் சிமிலர் அவரோட ஐடியாஸ் எப்படி இருந்துச்சு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா த இந்தியன் பிளாஸ்பர் கனடா கால்டு என்ன சொல்கிறாங்க இட் இஸ் இவங்க ரெண்டு பேர் துறை ஐடியாஸும் சிமிலராக இருந்தாலும் இந்த இண்டியன் ப்ளவர்ஸை என்ன கடடா என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாராமரம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த டெமாக்ரெட்டிஸ் கால்ட் என்ன சொல்கிறார் ஆட்டாமஸ் ஓகேவா இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தட் அ பீஸ் ஆஃப் த்ரெட்டை வந்து என்ன பண்ணுறோம் இமேஜ் பீஸ் ஆஃப் த்ரெட் இஸ் கட் என்லெஸ்லி யூஸிங் நைஃப் ஒரு எனது ஒரு நைஃபை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் ஒரு சிறிய நூலை என்ன பண்ணுறோம் அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக தொடர்ந்து வெட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அட் ஒன் ஒன் பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் பி லைக் ஸ்மால் பீஸ் வந்து அங்கே இருக்கும் தட் இட் கேன் நாட் பி ஃபர்தர் கட் பை ஏ நைஃப் திருப்பி என்ன பண்ண முடியாது நம்ம கட் பண்ண க நைஃப்னால் கட் பண்ண முடியாத அளவுக்கு எப்படி இருக்கும் அந்த த்ரெட் வந்து ஸ்மால் ஸ்பீஸில் இருக்கும் தட் ஸ்மால் பார்ட்டிகல் மே கண்டைன் மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸில் வந்து என்ன இருக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும் அந்த மாலிகுல்ஸ் தான் என்னான்னு ஸோ அந்த மாலிகுல்ஸ் எதுனால ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் ஸ்மாலிகுல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால ஆனது ஓகேவா மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் மேட் ஆஃப் சச் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆட்டம்ஸ் மேட்டர் வந்து எதனால ஆனதுமா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் நல்லானது அததான் என்னென்னு சொல்கிறோம் ஆட்டம்ஸ் அணுக்கள் அப்படின்னு சொல்கிறான் தீஸ் ஆட்டம்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் இந்த ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஈவன் டு சி அண்டர் ஏ பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் இது வந்து இருக்குது எக்ஸ்ட்ரீம்லி எனது மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சிறிய அளவில் இருக்குது ஓகேவா மிக சிறிய அளவில் இது வந்து இருக்குது நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக கூட இது வந்து பார்க்க முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருமா டேக் எ ஃபியூ கிறிஸ்டல் ஆஃப் சுகர் என்னது சுகர் வந்து எடுத்துக்கிறோம் கிறிஸ்டல் ஃபியூ கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சுகர் எடுத்துக்கிட்டு அப்சர் தம் கேர்ஃபுல்லி வித் த ஹெல்ப் ஆஃப் மேக்னிஃபையிங் லென்ஸ் மேக்னிஃபையிங் லென்ஸை வச்சு என்ன பண்ணோம் இது வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக விச் ஆஃப் த சேப்ஸ் கிவன் அபோர் ரிவர்சபிள் ய சுகர் கிறிஸ்டல் சுகர் கிறிஸ்டலோட சேப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சேப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க நீங்களே கண்டுபிடிங்க இங்கே பாருமா இங்கே என்ன பீக்கேல என்ன கொடுத்துருக்காங்க சுகர் மாலிகுல் சுகர் இது கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்ன இருக்குது சுகர் மாலிகுல் இருக்கும் வாட்டர் மாலிகுல்லாம் இருக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் நவ் பிளேஸ் எஃப் ஃப்யூ சுகர் கிறிஸ்டல் இன் டு வாட்டர் ஃபியூ சுகர் கிறிஸ்டல்ஸை என்ன பண்ணுறோம் வாட்டரில் ஆட் பண்ணுறோம் ஓகேவா வாட் கேப்பன்ஸ் டு த சுகர் கிறிஸ்டல்ஸ் என்ன நடக்கும் ஏ சுகர் கிறிஸ்டல் இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் மாலிகூல்ஸ் உங்களுக்கு தெரியும் சுகர் கிறிஸ்டல் வந்து எதுனாலானது மாலிகுல்ஸ்னால ஆனது மூலக்கூறுகளால் ஆனது சர்க்கரையோட சர்க்கரை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண சுகர் தான்மா அது வந்து என்னது மாலிகுல்ஸ்னால ஆனது வென் சுகார் டி சுகர் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் சுகர் வந்து என்னது வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப சுகர் கிறிஸ்டல்ஸ் பிரேக் டவுன் ஆகும் சுகர் என்ன ஆகும் அதோடய கிறிஸ்டல் வந்து பிரேக் டவுன் ஆகி இந்த மாலிகுல்ஸ் ஆஃப் சுகர் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் வாட்டர் எனது மா சுகரில் சுகரில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் வாட்டரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் திஸ் மேக்ஸ் வாட்டர் ஸ்வெட் ஸ்வீட் இன் டேஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் வாட்டர் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் வாட்டரில் வந்து சுகர் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஸ்டிர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் வாட்டர் எஸாக நோ எஸ் த சுகர் மாலிகுல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் சுகர் மாலிகுல்ஸ் அப்படி இருக்க எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலாக இருக்கும் தன் இன் பி ஒய் வி ஆர் நாட் ஏபிள் டு தம் அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா அது வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சும் அந்த மாலிகுல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சி நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா நம்மளால் பார்க்க முடியாது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ஹேஸ் மெனி மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் இட் ஒன் மில்லியன் இக்கோள்ட்டு எவ்வளோ இருக்கும் டென் லேக் அளவு இருக்கும் ஓகே இங்கே பாருமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆட்டம் மாலிகூல் மேட்டர் ஆட்டம்ஸ்லேருந்து ஆட்டமில் என்ன இருக்குது நியூக்ளியஸ் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் இது எல்லாமே ஆட்டம்ஸில் இருக்குமா இந்த ஆட்டம்ஸ்லாம் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது மாலிகூல்ஸை ஃபார்ம் பண்ணுது ஆட்டம்லாம் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுதுமா மாலிகுல்ஸ் மாலிக்யூல்ஸ்லாம் ஆகி என்னது மேட்டர் மேட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கேரஸ்ட்ரிசிக் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் பார்க்கலாமா அதோட கேரட் இப்போ ஆட்டமோட மேட்டரோட பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டரோட எனக்கு கேரட்டிஸ் என்னான்னு பார்க்காத பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா பார்ட்டிகல்ஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் ஏ லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் பெட்விங்டம் அதில் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது லாட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இருக்கும் ஓகே அதோட பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டரில் எப்படி இருக்கும் லாட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இருக்கும் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் திஸ் ஸ்பேஸிங் வில் பி டிஃப்ரெண்ட் இது எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும் அதோட மேட்டர் எப்படிங்க டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக அதோட ஸ்பேஸ் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதிக அளவு இடைவெளியும் இருக்கும் அது மாதிரியான டிஃப்ரெண்டாக அதோடய அதோட மேட்டர் வந்து எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா லெட்டர்ஸ் ஆடிய ஸ்பூன் ஸ்பூன் ஃபுல்லாக சுகர் டூ ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் கிளாஸ் வாட்டரில் கிளாஸில் என்ன பண்ணுறோம் அதில் போடுறோம் போட்டுட்டு என்ன பண்ணுறோம் ஸ்டில் வெல் நல்லா கலக்குறோம் கலக்குறதுக்கு அப்புறம் சுகர் ஆகும் டிஸ் கம்ப்ளீட்லாம் டிஸப்பேர் ஆகிடும் ஓகேவா வேர் ஹேஸ் இட் கோன் என்னாச்சு சுகர் என்னாச்சுமா

நெக்ஸ்ட் பாருமா செகண்ட் பாயிண்ட் பண்ணால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் அதர் அதோட என்னது அட்ராக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி அட்ராக்ட் ஆகும் அங்கே வந்து ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அட்ராக்டாக ஒரு ஈர்ப்பு விசை வந்து இருக்கும் மேட்டரில் அந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறோம் அதில் வந்து என்ன இருக்கும் ஒரு ஈர்ப்பு விசை மூலமாக அது வந்து அட்ராக்ட் ஆகும் விச் கீப் த பார்ட்டிகிள்ஸ் தர் டிஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் வில் பி டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் இது வந்து இதோட அட்ராட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு மேட்டருக்கும் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் சேஞ்சஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் குரூப்பிங் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிசிக்கல் ஸ்டேட்ஸ் பார்க்கலாமா ஓகே தீஸ் ஆர் த்ரீ பிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் மேட்டரில் வந்து த்ரீ பிசிக்கல் ஸ்டேட்ஸ் இருக்குமா என்னென்னது சாலிட் லிக்யூட் கேஸ் அப்படிங்கிறத இங்கே இருக்க கேரக்டரிஸ்டிக் வச்சு நம்ம வந்து சொல்லலாம் கேரக்டர் வச்சு சொல்லலாம் ஓகே மா நெக்ஸ்ட் வீ லேன் மா சேப் அண்ட் சாலிட் லிக்யூட் அண்ட் கேஸஸ் சாலிட் அண்ட் லிக்யூட் கேஸஸோட மா கேசஸோட வேல்யூம் பற்றி பார்க்கலாம் டேக் எனி சாலிட் சே எஸ் ஸ்டோன் நம்ம என்னது இப்போ வந்து நம்ம ஒரு எடுத்துக்கிறோம் ஒரு சாலிட் டைப் எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளாக ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறோமா ஓகேவா அங்கே இருக்க கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சாலிட் டைப் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க ஆன்சர் பண்ணுங்கள்

இங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது பண்ணுறப்ப அது சேஞ்சு மூவ் பண்ணுறப்ப அதோட ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகுதா சாலிடோட ஷேப் ஸ்டோனோட ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகுதா நோ இஃப் யூ டேக் ஏ ஸ்டோன் ஃப்ரம் த கிரவுண்ட் அண்ட் பிளேஸ் இட் ஆன் த டேபிள் ஆர் செல்ஃப் இட் ஷேப்ஸ் அண்ட் வேல்யூம் டூ நாட் சேஞ்ச் அதோட வேல்யூம் என்னது எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது ஓகே நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருமா நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுலேருந்து என்னம்மா சொல்லியிருக்காங்க ஒரு சேப்பு என்னது சேஞ்சஸ் ஆகாது வேல்யூமும் அது மாதிரி என்னது சேஞ்சஸ் ஆகாது ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க சிட் டுகெதர் இன் குரூப்ஸ் ஆஃப் த்ரீ என்னது மூன்று பேர் இருக்க குரூப் வந்து உட்காந்துருக்காங்க லுக் அட் த ஆப்ஜெக்ட் கிவன் பிளோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஜெக்ட்லாம் உங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து கொடுத்துருக்காங்கம்மா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர் த ஃபெமிலியர் யூ அது வந்து ஃபெமிலியராக இருக்குதா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் ஃபெமிலியராக இருக்கா அல்லது சேம் டிஃப்ரெண்ட்டு சேமா அல்லது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஆன் வாட் பேசிஸ் யூ கேன் குரூப் தான் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் எப்படி குரூப்பா அதை வந்து பேசிஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் இஃப் தேர் ஒன்லி ஒன் வே ஆஃப் டூயிங் இட் ஆர் மோர் வேஸ் டிஸ்கஸ் வித் யுவர் குரூப் மெம்பர்ஸ் அண்ட் நோட் டவுன் யுவர் பாயிண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் உங்களோட கூட பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுங்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கம்மா இதில் நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாமா இதில் இருக்க திங்ஸ் வச்சு இங்கே பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்சில் அண்டு புக்ஸ் வந்து ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டடிங் பென்சில் புக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்டடிய்க்கு யூஸ் பண்ணுவோம் அது பக்கெட் அண்டு த ஹோம் பக்கெட்டும் ஹோம் என்னது ஆர் மேட் ஆஃப் ஆனது பக்கெட்டும் ஹோம் சீப் ஹோம் அப்படிங்கிறது சீப்புமா இது வந்து ஆனது பிளாஸ்டிக் ஆனது ஒயில் த டேபிள் அண்டு த லேடில் இந்த இது இந்த பிக்சரை பார்த்துக்கணும் ஓகேவா அந்த அதுல இருக்க லேடில் வந்து எதனாலானது ஆனது நாளான ஆனது ஓகேவா டேபிள் லேடில் ஆனது உட் கரண்டி இருக்குமா அந்த டேபிளும் அந்த லேடில் அப்படிங்கிறது கரண்டிமா அந்த ரெண்டும் ஆனது வுட்டு ஆனதுமா இதிலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரப் ப்ரஷ் ஸ்க்ரப் ப்ரஷும் அந்த ப்ரூம் எதனால் எப்படி இருக்கும் ரஃப் இருக்கும் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம சொல்லலாமா அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்க்ரப் ப்ரஷும் ப்ரூம் எப்படி இருக்கும் ரஃப்பாக இருக்கும் டாய் பியர் எப்படி இருக்கும் சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி லைட் வந்து கிளா கிளாஸ்லயும் வாட்டர்லயே என்ன ஆகும் பாஸ் ஆகுமா கிளாஸ் ஆஃப் வாட்டர்லயும் ஸ்பெக்டக்கிள்ஸ்லயும் என்ன பண்ணுவோம் கண்ணாடியிலயும் பாஸ் ஆகும் ஆனா வந்து ஆப்பிள்லயே அயர்ன் பாக்ஸ்லேயும் பாஸ் ஆகுமா பாஸ் ஆகுது அது மாதிரி அதை டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம சொல்லலாம் த கவு பேட் வந்து லிவிங் திங்ஸ் நோ இது ரெஸ்ட்லாம் இருக்கும் நாட் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் வாட்டர் இந்த கிளாஸ் வாட்டர் கிளாஸில் இருக்க வாட்டர் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கும் லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் பலூனில் இருக்க ஏர் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கும் கேஸ ஸ்டேஜில் இருக்கும் இது வந்து ரெஸ்ட் ஆர் சாலிட்ஸ் இது ரெஸ்ட் ஆர் சாலிட்ஸ் த ஃபெதர் அண்ட் பேப்பர் ஃபெதர் இறகு இருக்கல ஃபெதர் அந்த பேப்பர் கப் பார்த்தோம் அப்படின்னா ஃபிளோட் ஆகுவா என்னது மிதக்குமா மிதக்காதா எஸ் இந்த ஃபெதரும் பேப்பர் கப்பு கேன் ஃப்ளோட் பறக்கும் பட் நாட் த ஆப்பிள் ஆர் தீஸ் ஆஃப் ஸ்டோன் ஆப்பிளும் ஸ்டோனும் ஃப்ளோட் ஆகாது இந்த ரப்பர் பேண்ட் என்ன கேண்டி ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஹோம் சீப்பை வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியாதா முடியாது அப்போ தான் அதை டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க நார்த் த ஹோம் தோ த ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்டீஸ் தே ஆர் மேட்டர் என்னது இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு மேட்டருக்கும் என்னது ஒவ்வொரு பொருளுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குமா ட்ரை டு ஃபில் இன் த ஃபாலோவிங் டேபிள் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் இது என்ன பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் யூ கேன் குரூப் தம் அக்கார்டிங் டு தேர் யூசஸ் த மெட்டீரியல்ஸ் வித் விச் தே ஆர் மேட் ஆஃப் சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரை டு மேக் மோர் சச் டேபிள்ஸ் பேஸ்ட் ஆ திராட்டி டிஸ்கஸ் டே ஹவு மினி டேபிள்ஸ் குட் யூ மேக் உங்களால் எவ்வளோ டேபிள்ஸ் மேக் பண்ண முடியுமோ அது மாதிரி இந்த மாதிரி டேபிள்ஸ் மேக் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸு என்ன பண்ணலாம் அந்த பிக்சராக அப்சர்வ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம் அதோட ப்ராப்பர்ட்டீஸை யூஸ் பண்ணி அதை வந்து டேபிளர் காலம் நீங்கள் மேக் பண்ணலாம் ஓகே வங்கி திங்ஸ் தட் ஃப்ளோட் ஃப்ளோட் ஆகிறது என்னென்ன அப்படிங்கிறது ஷிங்க்னா என்னது மூழ்கிறது வாட்டரில் மூழ்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டேப் டேப்லர் காலம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹவு டிட் யூ கிளாசிஃபை த ஐட்டம்ஸ் இன் த எபோலிஸ்ட் எப்படி கிளாசிஃபை பண்ணி சாலிட் லிக்யூட் அண்டு கேசஸ் எப்படி சாலிட் லிக்விட் கேஸஸ் எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யூ ஷுட் கவ் டன் இட் பேஸ்ட் ஆன் சம் ப்ராப்பர்ட்டி சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணலாம் பிரிக் அண்ட் டோர் வந்து என்னது எப்படி இது கிளாஸ் சாலிட் லிக்யூடு எப்படி க்ளா கேஸ் அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ணுறது இங்கே சொல்லியிருக்கமா இல்லை எப்படி எப்படி கிளாஸ் எப்படி இருக்கும் ஹார்டாக இருக்குமா இருக்காதா ஹார்டாக இருக்கிறது அது வந்து சாலிட் டைப்பு திங்ஸ் கேன் ஃப்ளோ ஆகுது ஆகுதுக்காம அண்டர் லிக்யூட்ஸ் ஃப்ளோவாகிற திங்ஸ் எல்லாம் என்ன லிக்யூட்ஸ்ல அண்டர் லிக்யூட்ஸ் டைப்பில் வரும் அண்ட் அதர் விச் ஆர் வெரி லைட்டாக இருக்கும் வெரி லைட் டைப்பில் இருக்கிறதுலாம் கேன் ஃப்ளோ ஈஸியாக ஃப்ளோவாகும் அதில் கேன் ஃப்ளோ மோர் ஃப்ரீலி என்னது ஈஸியாக என்னது ஈஸியாக ஆகும் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும் அதை என்னென்னு சொல்கிறோம் அண்டர் கேஸ் கேஸ் டைப்பில் சொல்லலாம் எக்ஸாம் எக்ஸாம்பிளாக ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க மலர் வாஸ் ஆல் டு குரூப் சம் ஐட்டம்ஸ் பேஸ்ட் ஆன் த இயர் பிசிக்கல் ஸ்டேட் மலர் என்ன பண்ணுறாங்க குரூப்பில் சம் ஐட்டம்ஸ் வந்து பிசிக்கல் ஸ்டேட்டில் காமிக்கிறாங்க இந்த டேபிள் வந்து இதில் மேட் பண்ணுறாங்க இங்கே சி மேட் இஸ் கிவன் ப்ளோ இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களாம்மா டூ யூ அக்ரி வித் ஹர் உங்களால் இதை வந்து ஒத்துக்க முடியுமா சம் ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க சாக் பீஸ் வாட்டர் ஏர் இனிய பலூன் ரிவர் பிரிக் வின் ரெயின் ஸ்டோன் ஏர் டேபிள் ஸ்டீம் லெமன் லெமன் ஜூஸ் ஸ்மோக் டோர் அப்படிங்கிற இந்த ஐட்டம்ஸ் வந்து இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ண முடியுமா எப்படி இது வந்து சாலிடாக லிக்யூடாக கேஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சாக் பீஸ் அப்படிங்கிறது விச் டைப் வரும் சாலிட் டைப் வாட்டர் வந்து லிக்யூடு ஏர் இனிய பலூன் வந்து விற்று ப்ராப்பர்ட்டிஸ் கேஸ் ரிவர் வந்து லிக்யூடு பிரிக் வந்து என்னது சாலிட் டைப்பு விண்டு காற்று வந்து கேஸ் டைப்மா நெக்ஸ்ட் ரெயின் வந்து என்னது லிக்யூடு ஸ்டோன் வந்து எஸ்அ எஸ்எல்ஜி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோமா ஸ்டோன் அப்படிங்கிறது சாலிட் டைப் ஏறுங்கிறது கேஸ் டைப் டேபிள் அப்படிங்கிறது சாலிட் டைப் ஸ்டீம் கேஸ் டைப் லெமன் வந்து என்னம்மா சாலிட் டைப் லெமன் ஜூஸ் வந்து லிக்யூட் டைப் ஸ்மோக் வந்து கேஸ் டைப் டோர் சாலிட் டைப் இந்த மாதிரி நம்ம எடுத்து டேபர் காலம் போட்டு நீட்டாக ரைட் பண்ணணும் ஆக்டிவிட்டி செய்யணுமா ஓகே நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் டிஃப்யூஷன் அப்படிங்கறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா பரவுதல் எப்படி பர டிஃப்யூஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேவா அஸ் பிளேஸ் ஏ புக் ஆன் ஏ டேபிள் ஒரு டேபிளில் என்ன பண்ணுறோம் புக் வச்சிருக்கிறோமா லெட் இட் நாட் பி டிஸ்டர்ப் அடி எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த அப்சர்வ் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்சர் பண்ணுறோம் ஓகேவா நௌ டேக் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் இப்போ வாட்டர் என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் கிளாஸில் என்னப்போ வாட்டர் எடுத்துகிட்டு அந்த ஆடிய ட்ராப் ஆஃப் இன்கு கேர்ஃபுல்லி அட் த சென்டர் சென்டரில் என்ன பண்ணுறது வாட்டரில் இங்கு ட்ராப் பண்ணுறோம் டு நாட் சேக் ஆர் ஸ்டீட் என்ன பண்ணக்கூடாது சேக் பண்ணவும் கூடாது கலக்கவும் கூடாது அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா நௌ லைட் ஆன் இன்சன் ஸ்டிக் இன்சன் ஸ்டிக்னா என்னது ஊது பற்றி சொல்கிறோம்லாமா அந்த ஸ்டிக் என்ன பண்ணுறோம் அண்ட் கீப் இன் ஒன் கார்னர் ஆஃப் த ரூம் ரூமில் ஒன் கார்னரில் நம்ம வச்சிட்றோம் இமேஜில் கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி த்ரீ திங்ஸ் வந்து நம்ம இப்படி வந்து வச்சு அவர் ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்குறோம் ஓகேவா ஓகே லெட்டஸ் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணணும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் என்னது டிட் த புக் மூவ் புக் வந்து மூவ் ஆகுதாம்மா நோ டேபிளில் வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கும் எந்த ஒரு நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரலாம் என்னது அது ஒரு மூவ்மெண்ட் நடக்காது ஓகேவா டிட் திங்க் இங்க் பார்ட்டிகிள்ஸ் மூவ் அண்ட் ஸ்ப்ரெட் இட் செல்ஃப் இன் த வாட்டர் ஹவு லாங் டிட் இட் டேக் ஃபார் கம்ப்ளீட் மிக்ஸிங் இங்கு வந்து நம்ம வாட்டரில் வந்து ஒரு ட்ராப் விட்டுருக்கோம் அது வந்து என்னது கம்ப்ளீட் மிக்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஓரளவுக்கு கியூக்காக என்னது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அது மிக்ஸ் ஆயிரும் டிட் யூ கெட் த ஸ்மால் ஸ்மெல் ஆஃப் த ஸ்டிக் அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் வந்து என்னது ஃப்ரம் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் நீங்கள் நிற்கிற இடத்துக்குலாம் வருதா எல்லா பக்கமும் பரவுதா இல்லையா உங்களுக்கு மனம் வந்து கிடைக்குதா ஹவு ஃபாஸ்ட் டிட் யூ கெட் த ஸ்மெல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்மெல்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒரு மூலையில் வச்சுருக்க அந்த ரூமில் இருக்கிற அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை ரீச் ஆகுது ஹவு டிட் த ஸ்மெல் ரீச் யூ எப்படி ரீச் ஆகுது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா என்னது பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் கேசஸ் கேஸஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் லிக்யூட்ஸ் வந்து கேன் மூவ் ஈஸிலி அண்ட் என்னது ஈஸியாக மூவ் ஆயிருதா இல்லையா சாலிட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது ஆனால் வந்து லிக்யூட்ஸில் வந்து வாட்டரில் வந்து இங்க் ஆட் பண்ணுறப்ப அதுவும் மூவ் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிடுது ஊ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊதுபத்தியில் இன்சன் ஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும் ஈஸியாக ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது அதோட அதோட ஸ்மெல் வந்து ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையா எஸ் டெண்டன்சி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆர்டர் டூ ஆக்குபை த அவைலபிள் ஸ்பேஸ் இஸ் கால் டிஃப்யூசன் அங்கே ஸ்பேஸ் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குதோ அவைலபிளாக இருக்குதோ அந்த ஸ்பேஸில் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணும் ஆக்குபை பண்ணும் அதான் என்னான்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லும் சாலிட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் டைட்லி பேக் ஆகிருக்கும் அதனால் இதில் டூ நாட் டிஃப்யூஷன் எந்த ஒரு டிஃபியூஷனும் நடைபெறாது லைக் லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் லிக்யூட்லேயே கேஸஸில் இருக்கிற மாதிரி சாலிடில் எந்த ஒரு டிஃப்யூஷனும் நடைபெறும்

பாருங்கம்மா பார்ட்டிகிஸ் இனியா சாலிட் இந்த சாலிடில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும் டைட்லி பேக்டா இருக்கும் ஸ்பேஸ் வந்து வெரி லிட்டிலாக தான் இருக்கும் அதுக்கு இடையில் ஸ்பேஸ் எப்படி இருக்குமா லிட்டிலாக இருக்கும் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் ஸ்டோன் நெக்ஸ்ட் பாருங்க பார்ட்டிகல்ஸ் இனிய லிக்விட் லிக்விட்ல பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் லிக்விட்ஸ் ஆர் அரேஞ்ச் இனிய ரேண்டம் ரேண்டம் முறையில எப்படி இருக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கும் தாறுமாறா இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அது இரெகுலரா இருக்கும் ஒழுங்கற்றதா இருக்கும் வித் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ் அதோட ஸ்பேஸ் எப்படி அதோட ஸ்பேஸ் வந்து குறைந்த அளவுல தான் இருக்கும் அதோட பார்ட்டிகல்ஸ் கிரேட்டர் தென் தட் இன் சாலிட் சாலிட்ஸ் விட எப்படி இருக்கும் குறைந்த அளவு தான் அதோட ஸ்பேஸ் வந்து இருக்கும் லிக்யூடில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக வாட்டர் நெக்ஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் நீங்கள் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட்டிகிள்ஸ் இந்த கேஸஸில் எப்படி இருக்கும் அரேஞ்சு ஃபேர் அப்பாட் த மூவ் ஃப்ரீலி ரொம்ப தூரில் அதிக அளவு இடைவெளியோட இருக்கும் ஈஸியானாகும் ஃப்ரீயாக மூவ் ஆகும் எக்ஸாம்பிள் ஏர் ஓகேம்மா நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ட்ராக் டூ சேசட்ஸ் ஆஃப் ஜூஸ் ரெண்டு பாக்கெட் ஜூஸ் எடுத்துக்கிறோமா அந்த டீன் போத்த ஜாசட் அந்த ரெண்டு சாஸட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனது ஹண்ட்ரட் எம்எல் அப்படின்னு எழுதியிருக்கோம் லெட்டஸ் எம்டி டூ சாசட்ஸ் அண்ட் போர்த ஜூஸ் இன்ட்டு த ஃபாலோவிங் கிளாஸ் என்ன பண்ணுறோம் அந்த கா என்னது இங்கே இருக்கிற எம்டி கிளாஸஸ்லாம் என்ன பண்ணுறோம் அந்த ஜூஸை வந்து இதில் வந்து ஊற்றி வைக்கிறோம் அந்த மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் ஓகேவா ஓகே டஸ் இட்ஸ் சேஃப் சேஞ்சஸ் இதோட சேஃப்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்குதாம்மா இதில் எஸ் ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும் எஸ் எ லிக்யூட் என்ன ரீசன் அப்படின்னா எ லிக்யூட்ஸ் வந்து நீட்ஸ் ஏ கண்டெய்னர் லிக்விட்ஸ் வந்து எதை பொறுத்து அதுக்கு வந்து லிக்விட்ஸுக்கும் தனியாக எந்த ஒரு ஷேப் கிடையாதுமோ அதோடய கண்டெய்னரை பொறுத்து அது எதில் நம்ம ஊற்றி வச்சிருக்கோமோ அந்த கண்டெய்னரை பொறுத்து தான் அதோட ஷேப் வந்து நம்ம வந்து ஐடென்டி பண்ண முடியும் எ லிக்யூட்ஸ் நீட்ஸ் ஏ கண்டெய்னர் அண்ட் இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் எ கண்டெய்னர் பிகாஸ் த பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஸ்லைடு ஓவர் ஆகும் ஒன் ஆனது டூ அண்ட் கீப் மூவிங் ஆகும் ஒரு இடத்துல இருந்து நோடதுக்கு என்ன ஆகுது மூவிங் ஆகுது அதோடய பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டஸ் இட்ஸ் வேல்யூம் சேஞ்ச் வென் இட் இஸ் போர்டு ஒன் நம்ம வந்து அதோட வேல்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகுது பிக் இருக்கு ஸ்மால் ஸ்மால் ஒன்லயும் இருக்கு அதில் ஊற்றி வைக்கிறப்ப அதுல போர் பண்றப்ப அதோட வேல்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகுதுமா அண்ணும் அது வேல்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகாது ஏன்னா த அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் இஸ் த சேம் அதோட ஜூஸோட அமௌண்ட் எப்படி இருக்கும் சேமாக தான் இருக்கும் போத் கிளாஸஸ்லயும் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் அதனால அதோட வேல்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகாது ஹவ் ஃபைண்ட் அவுட் வெதர் த வேல்யூம் சேஞ்ச் ஆர் நாட் த வேல்யூம் ஆஃப் லிக்யூட் எப்படி இருக்கும் ரிமைன்ஸ் same சேம் எப்பவுமே சேமாக தான் இருக்கும் லிக்விடோட வேல்யூம் வந்து same தான் இருக்கும் வெதர் இட் இஸ் த கெப்ட் இன் ஏ லார்ஜ் கண்டெய்னர் or இ ஸ்மால் ஒன் நம்ம லார்ஜ் கண்டெய்னர் கெப்ட் பண்ணாலும் சரி ஸ்மால் ஒன் லேங்க் ஊற்றி வச்சாலும் அதோட வேல்யூம் வந்து எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் இட்ஸ் சேஃப் சேஞ்சஸ் சேஃப் மட்டும்தான் என்னாகும் சேஞ்சஸ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஆன் அன் அன்இன்ஃப்ளாட்டட் சைக்கிள் டியூப் போனது ஒரு அன்இன்ஃப்ளாண்டட் அப்படிங்கிறது வந்து காற்று இல்லாத ஒரு சைக்கிள் டியூப்பை எடுத்துக்கிறோம் இன்ஃப்ளாட் இட் அண்ட் நவ் லிஃப்ட் இட் அகைன் எனது திருப்பி என்ற என்ன பண்ணுறோம் இன்னொரு சைக்கிள் டியூப்போ காற்று இருக்கிற சைக்கிள் டியூப்பும் எடுத்துக்கிறோமா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இஸ் தேர் ஏ சேஞ்ச் இன் தி வெயிட் வெயிட் இருக்குதா இல்லையா எஸ் ஒரு காற்று இல்லாத சைக்கிள் டியூப்பில் வந்து எந்த ஒரு வெயிட் இருக்காது காற்று நிரப்பப்பட்ட அந்த சைக்கிள் டியூப்பில் என்ன இருக்கும் வெயிட் இருக்குமா இருக்காதா எஸ் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது கேன் வி சே தட் ஏர் ஹேஸ் மாஸ் ஏரில் என்ன இருக்குது மாஸ் வந்து இருக்குது வி கேன் சே தட் ஏர் இஸ் ஆல்சோ ஏ மேட்டர் நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏர் அப்படிங்கிறது என்னது ஒரு மேட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியும் தோ வி கேனாட் சி நம்ம என்ன பண்ண முடியாது அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது இட் ஆக்குபை ஸ்பேஸ் இதை என்ன பண்ணுவோம் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ ஹேர்ஸ் மாஸ் அதில் வந்து என்ன இருக்கும் மாஸ் வந்து இருக்கும் ஓகே லெட் இஸ் ட்ரை டு நோ மோர் எபவுட் மேட்டர் நம்ம வந்து மேட்டர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட் யூவர்செல்ஃபிங் கொடுத்துருக்காங்க பாருமா நேம் ஆன் ஆப்ஜெக்ட் வித் விச் இஸ் பிரிட்ட எனது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும் பிரிட்டலாவும் இருக்கும் ட்ரான்ஸ்பெரண்ட் ட்ரான்ஸ்பெரண்டாகவும் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கறது இங்கே ரைட் பண்ணனும் நேம் ஆன் ஆப்ஜெக்ட் விச் கேன் பி ஸ்ட்ரெச்ச்டு ஸ்ட்ரெச் பண்ண முடியும் எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற நேம் வந்து இங்கே ரைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நேம் டூ ஆப்ஜெக்ட்ஸ் விச் கேன் பி பெண்ட் எந்த பொருள் வந்து பென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற டூ ஆப்ஜெக்ட்ஸோட நேம் இங்கே ரைட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் கேசஸ் கம்பேர்ட் டு லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் கேஸ்ட் அழுத்தப்பட்ட வாயுக்கள் அந்த கேஸை எதை கம்பேர் பண்ண லிக்யூட்ஸு சாலிட்ஸோடு எப்படி கம்பேர் பண்ணுறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் த்ரீ ஐடென்டிக்கல் ஸ்ட்ரென்ச் எடுத்துக்கணும் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருமா இங்கே இருக்குது பாருமா இந்த மாதிரி இதுதான் ஸ்ட்ரெஞ்சு ஓகேவா இந்த மாதிரி த்ரீ ஐடென்டிக்கல் ஸ்ட்ரென்ச் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்டர் இயர் ரிமூவிங் த பிளக்கர் அதுல இருக்க பிளக்கர் அப்படிங்கிறது இங்கே இருக்குல்ல டாப்பில் இருக்கலாம் அந்த பிளக்கரை என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதை என்ன ஃபில் பண்ணோம் அப்படின்னா சாக் பவுடர் ஃபில் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்குதா எஸ் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கன்னா சாலிட்ஸ் ஆர் நாட் என்னது சாக் பவுடரை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு பாரு அது மாதிரி என்ன பண்றோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து சாக் பவுடரை ஃபில் பண்ணிக்கிறோம் ட்ரை டு ப்ரெஸ் அதுக்கப்புறம் என்ன ப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம் பிளக்கர் டவுன் கீழ் நோக்கி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா பிளக்கர் மூலமாக என்ன பண்றோம் கீழ் நோக்கி அழுத்தினோம் அப்படின்னா ஏன்னா இதை ப்ரஷ் பண்ண முடியும் வாட் டு யூ அப்சர்வ் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பண்ணுங்கள் ப்ரெஷ் பண்ண முடியுமா முடியாது சாலிட்ஸ் நாட் ஆர் நாட் கம்ப்ரெசபிள் சாலிட்ஸ் எனது கம்ப்ரெசபிள் கிடையாது அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் என்ன பண்ணுறோம் நவு லேட்டஸ்ட் ஃபில் த செகண்ட் ஒன் இன்னொரு ஸ்ட்ரென்ச் எடுத்து என்ன பண்ணுறோம் வாட்டரை ஃபில் பண்ணுறோம் வாட்டர் ஃபில் அப் பண்ணி அதே மாதிரி எனது பிளங்கர் டவுன் கீழ் நோக்கி அழுத்தும் போது என்னது இப்போ அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் நவு ட்ரா த பிஸ்டன் பேக் டு ஷக் ஏர் இன் டு த தேர்ட் ஒன் இந்த மாதிரி செகண்ட் பார்ம லிக்யூட்ஸ் ஆர் ஹார்ட்லி கம்ப்ரஸபிள் இது வந்து இந்த ஹார்ட்லி கம்ப்ரெசிபிளாக இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கீழே ப்ரெஷ் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் சாலிட் வந்து நாட் கம்ப்ரஸபிள் வந்து அழுத்தவே முடியாது சாக் பவுடர் இருக்கிறப்ப இதே வாட்டரில் பார்த்து லிக்யூட்ஸில் பார்த்தா அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணலை பட் இது எப்படி இருக்கும் ஹார்டாக இருக்கும் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படிமா இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஹார்ட்லி கம்ப்ரஸபிளா இருக்கும் நெக்ஸ்ட் தேர்டு ஸ்ட்ரெஞ்ச் இருக்கலாமா இன்னொரு ஸிரென்ச் எடுத்து என்ன பண்ணுறோம் அதில் வந்து கேஸ் வந்து ஃபில் ப கேஸஸ் இருக்கும் நோ அந்த கேஸை வந்து ஃபில் பண்ணுற இது பிஸ்டன் மூலமாக நம்ம அழுத்துறப்ப ஷக் பண்ணுறப்ப ஏர் ஷக் பண்ணி என்னது ஏர் இது பண்ணுறப்ப எப்படி இருக்கும் ஈஸியாக கம்ப்ரெசிபிள் ஆகும் கேஸஸ் ஆர் கம்ப்ரெஷபிளாக இருக்கும் இதை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இஸ் இட் ஈஸி ஆர் ஹார்ட் டு ப்ரஷ் இதில் வந்து பார்த்தோம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் எது எது ஈஸியாக கம்ப்ரெஷ் ஆகுது கம்ப்ரெஸ் ஆகலை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த இமேஜ் இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஓகேவா

ஓகே நெக்ஸ்ட் பாருங்கம்மா திங்க் டு லேண்ட் சாலிட் லிக்விட் கேஸ் என்னென்னு பார்க்கலாமா சாலிட் வந்து லிக்யூடாக மாதிரி லிக்விட் வந்து கேசஸாக மாறுமா இது என்னென்னு பார்க்கலாம் லிக்யூஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து விச் சப்ஸ்டன்ஸ் இன் தயர் கேசியர் ஸ்டேட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன் த லிக்விட் ஸ்டேட் கேசிய ஸ்டேட் வந்து லிக்யூட் ஸ்டேட்டஸ்க்கு சேஞ்சஸ் ஆகிறதா என்னன்னு சொல்கிறோம் லிக் லிக்விஃபிகேஷ் லிக்யேஷன் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா வென் த ப்ரெஷர் ஆன் ய கேஸ் இஸ் இன்க்ரீஸ்டு எனது ப்ரெஷர் வந்து கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதோட மாலிகுல்ஸ் கம்ஸ் க்ளோஸ் டு மாலிகுல்ஸ் என்னது க்ளோஸ் ஆப் டூ இணைஞ்சிரும் அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும் ரெடியூஸ் ஆகும் திஸ் ரிமூவ் என் ஆஃப் எனர்ஜி டு மேக் இட் சேஞ்ச் ஃப்ரம் த கேசியஸ்டு டு த லிக்யூட் ஸ்டேண்ட் அப்போ என்னது கேசியஸ்லருந்து லிக்யூட் ஸ்டேண்ட் இருக்கு சேஞ்சஸ் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் பாருங்கம்மா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாலிட் லிக்யூட்ஸ் கேசஸ் அதோட நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்லாம் அதை சம்மரைஸ் அதை சம்மரைஸ் பண்ணி இங்கே நம்ம டேப்லெட் காலத்தில் ஒவ்வொன்றுக்கு டிஃப்ரென்சேஷன் கொடுத்துருக்காங்க இது ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் பார்க்கலாம்

மீனிங் பண்ணுவோம் அன் அடல்ட்ரேட் எந்த ஒரு கலப்படம் இல்லாத பொருள் அப்படின்னு நினைப்போம் டஸ் நாட் கண்டெயின் எனி சீப் சீப்பாக இருக்குது ஹார்ம்ஃபுல் அடிக்டிவ்ஸ் வந்து இதில் இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம் காமன் பீப்புள் வந்து சொல்லுவாங்க பியூர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் எஸ் ஆர் நோ எஸ் ஃபார் எ கெமிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேட் பியூர் மீன்ஸ் பியூர் அப்படிங்கிறது என்ன என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எ பியூர் சப்ஸ்டன் இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்டிகல் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எனது ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்ட்டிகிள்ஸ்னால ஆனதுன்னு சொல்கிறாங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் மேபி எப்படி இருக்கும் எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ஆனது எலமெண்ட்ஸ் அல்லது காம்பவுண்ட்ஸ்னால ஆனதுன்னு சொல்கிறாங்கம்மா நெக்ஸ்ட்டு பாருமா அண்ட் எலமெண்ட் வந்து எதனால ஆனது மேடப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால ஆனது எலமெண்ட் வந்து எதனால ஆனது சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால ஆனதுமா என் மாலிகுல் வந்து எது என் மாலிகுல் என்னது டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கும் மாலிகுல்ஸில் எந்த மாதிரி இருக்கும் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கும் எ காம்பவுண்ட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்ட் பை த கெமிக்கல் காம்பினேன்ஸ் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து கெமிக்கல் காம்பினேஷன் மூலமாக எனஞ்சு என்னது காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது நெக்ஸ்ட் பாருங்க மிக்ஸர் இஸ் ஏ பிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் ஆர் மிக்சர் அப்படிங்கிறது என்னது டூ ஆர் மோர் சப்ஸ் இரண்டாவது மூ அதுக்கும் மேற்பட்டு சப்ஸ்டன்ஸ் வந்து பிசிக்கல் காம்பினேஷன் மூலமாக காம்பினேஷன் பிசிக்கல் மூலமாக என்னது காம்பினேஷன் ஆகிறது தான் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இது பை ஒன்றா பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாக அது கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி சொல்லுவாங்கம்மா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மேட்டர் அப்படிங்கிறத எப்படி கிளாஸிஃபை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன் மேட்டர் அப்படிங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து எதனாலானது எலமெண்ட் அது காம்பவுண்ட் அப்படிங்கிற சப் டிவிஷன் சொல்லியிருக்காங்க மிக்சர் வந்து ஹோமோஜீனஸ் மிக்சர் ஹெட்ரோஜீனஸ் மிக்சர் அப்படிங்கறது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா ஓகே மிக்சர்ஸில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வி ஆல் ஈட் ஸ்நாக்ஸ் நம்ம ஈட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றமா இல்லையா எஸ் கேன் யூ ஐடென்டிஃபை அண்ட் த மென்சன் எ ஃபியூ திங்ஸ் தட் ஆர் பிரசன்ட் இன் இய மிக்சர் ஆஃப் ஃப்ரூட் மிக்ஸர் நீங்கள் வந்து ஐ அதில் வந்து அந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன திங்ஸ் ஃபியூ திங்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஃப்ரூட் மிக்ஸர்லையும் பார்க்கலாம் ஓகேவா அதில் வந்து மிக்சராக இருக்கும் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை த இன்க்ரீடியன்ஸ் இந்த தம் ஃப்ரம் தேர் கலர்ஸ் அப்பியரன்ஸ் ஆர் டேஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அதோட இன்க்ரீடியன்ஸை என்ன பண்ணலாம் ஐடென்டி பண்ண முடியும் உங்களால் முடியும் அதோட கலர்ஸு அதோட தோற்றம் டேஸ்ட்டு எல்லாமே பண்ண முடியுமா இல்லையா எஸ் வி மிக்ஸ் ரைஸ் டால் சால்ட் சில்லிஸ் பெப்பர் கீ அதர் இன்க்ரீடியன்ஸ் டு மேக் பொங்கல் நம்ம பொங்கல் தயாரிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தானே பொங்கல் செய்வோம் எஸ் ஆரணும் எஸ் அப்போ பொங்கல் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் பொங்கலையும் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இதில் வந்து ரைஸ் டால் சால்ட் சில்லிஸ் பெப்பர் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் கீலாம் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஓகே ஒய்டு விக் கால் தீஸ் ஆர் மிக்சர் நம்ம ஏன் அது மிக்சர்ஸ் சொல்கிறோம் பிகாஸ் தே ஆர் மேட் ஆஃப் டூ ஆர் மோர் இன்கிரீடியன்ட்ஸ் அதில் வந்து என்னது ரெண்டு இல்லை என்னது அதற்கு மேற்பட்ட இன்க்ரீடியன்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது காம்போனட்ஸ் வந்து இருக்கு அதனால பிசிக்கலாக என்னது செப்பரபிளாக இருக்கும் அதனால என்ன சொல்கிறோம் அது வந்து மிக்சர்ஸ் சொல்கிறோம் எஸ் ஆர் நோ எஸ் தே ஆர் of ஆஃப் டூ ஆர் மோர் இன்க்ரீடியன்ஸ் components that are physically separable ஓகே நெக்ஸ்ட் வி லேண்ட் எக்ஸ்ப்ளோர் அதுல இருந்து எக்ஸ்ப்ளோர் என்ன ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா கேன் வி ஆல்வேஸ் சி த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் வித் அவர் நேக் டைஸ் நம்ம கண்கால நம்மளால என்னது பார்க்க முடியும் நிறைய டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து அந்த மிக்சர்ல அந்த கல மிக்சர் அப்படிங்கறத அந்த கலவை தான் சொல்லுவாங்க அந்த கலவையில நிறைய காம்போனன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் லெட்டஸ் கம்பேர் த வெஜிடபிள் சாலட் அண்ட் சோடா வாட்டர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அவஜிடபிள் சாலட்லையும் சோடா வாட்டர்லேயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வெஜிடபிள் சாலட்ல பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் வெஜிடபிள் கேன் பி செப்பரேட்டட் பிசிக்கலி அதுல இருக்க வெஜிடபிள் சாலட்ல என்ன பண்ணலாம் இண்டிவிஜுவலாக வெஜிடபிளா என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ண முடியும் பிசிக்கலாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் செப்பரேட் பண்ண முடியும் சோடா வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வி கேன் நெய்தர் சி நார் செப்பரேட் த காம்போனன்ட் பிசிக்கலி சோடா வாட்டரில் என்ன பண்ண முடியாது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது கண்ணில் பார்க்கவும் முடியாது அதோட காம்போனன்ட்ஸை என்ன பண்ண முடியாது நம்ம பிசிக்கலாக என்னாவது அதோட காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணவும் முடியாது எஸ் ஆர் நோ எஸ் ஓகே ட்ரை இட்ஸ் யுவர் செல்ஃப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஐடென்டிஃபி த மிக்சர் கிவன் இந்த டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க மிக்சர் கொடுத்துருக்காங்கம்மா அது எஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும் ரைட் எஸ் ரைட் எஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இங்க வந்து என்ன எழுதணும் மிக்சர் அப்படி எழுதணும் நோ இட் இஸ் நாட் ஏ மிக்சர் மிக்சர் இல்லை அப்படின்னா நாட் ஏ மிக்சர் அப்படிங்கிறத நீங்க எந்த இதில் ரைட் பண்ண இங்க கொடுத்துருக்காங்க பாருமா இங்கே கொடுத்துருக்காங்களா இல்லையா எஸ் உங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக்சர் அப்படிங்கிறது என்னது போர்வெல் வாட்டர் கொடுத்துருக்காங்க காப்பர் ஒயர் சுகர் க்யூப் சால்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கம்மா இது எஸ் ஆர் நோன் அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணணும் அப்போ போ இது மிக்சரா இல்லையா அப்படிங்கிறது போர்வெல் வாட்டர் அப்படிங்கிறது என்னது மிக்சர் தான் என்ன வாட்டர் என்னம்மா ஹைட்ரஜனோ ஆக்சிஜனும் என்னது தான் வாட்டர் உருவாகுது டூ எலமெண்ட்ஸ் வந்துருக்கு ஹெச் அது எஸ் காப்பர் ஒயர் நோ சுகர் க்யூப் அப்படிங்கிறது எஸ் அது ஒரு மிக்ஸர் தான் கலந்த சுகரும் வாட்டரும் கலந்துருக்குமா ஐஸ் க்யூப்பு கலந்துருக்கிறதுனால சால்ட்டு சொல்லிடுச்சுனா வாட்டரும் சால்ட்டும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ எஸ் ஓகேவா ஏர் இஸ் ஏ மிக்ஸர் ஏர் அப்படிங்கிறது என்னது ஒரு மிக்சர் நம்ம சொல்லலாம் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் ஏன் அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஏரில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வெப்பர் நோபல் கேசஸ் அண்ட் அதர் கேசஸ்லாம் வந்து இருக்குது அப்போ ஏர் இஸ் ஏனது மிக்சர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மில்க் அப்படிங்கிறது என்னது மிக்சர் நம்ம சொல்ல முடியும் மில்க் அப்படிங்கிறது என்ன மில்க் இஸ் ஆல்

தேவைப்படும் பட் வே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அதை வந்து இட் இஸ் ஸ்டில் லெமன் ஜூஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அதை வந்து லெமன் ஜூஸ் தான் சொல்லுவோம் எவ்வளோ சுகர் கம்மியாக ஆட் பண்ணாலும் சரியாக அதிகமாக ஆட் பண்ணாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் லெமன் ஜூஸ் தானே சொல்லுவோம் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் லெமன் எக்ஸ்ட்ராட் அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இதிலேருந்து லெமன் எக்ஸ்ட்ராட் வாட்டர் அண்ட் சுகர் அப்படிங்கிறத இந்த இதனால காம்பவுண்ட்னாலும் ப்ரிப்பேர் பண்ணுறனால அது என்ன அது வந்து மிக்சர் ஆகிருக்கு அதனால அது என்னன்னு சொல்லுவோம் மிக்ஸர் இது ஒரு மிக்ஸர் ஓகேவா ஆனால் சு அமௌண்ட் வந்து சுகர் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம் ஆனால் அப்போயும் என்ன சொல்லுவோம் வந்து மிக்ஸர் தான் அது ஒரு மிக்சர் தான் ஓகேவா லெமன் ஜூஸ் இஸ்யா மிக்ஸர் ஓகே சேம் வி அதே மாதிரி தான் ஈவன் இஃப் வி ஆட் எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணாலும் அல்லது லெமன் எக்ஸ்ட்ரா டிட் பி மிக்ஸர் அது மிக்ஸர் தான் ஓகேவா நம்ம வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் லெமன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் அது அது வந்து மிக்ஸர் தான் எவ்வளோ ஆட் பண்ணாலும் இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா எ மிக்ஸர் அப்படிங்கிறது நீ நாட் ஹேவ் எ ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஸ் குறிப்பிட்ட காம்போனன்ட்ஸில் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட விகிதமும் கிடையாது ஓகேவா மிக்ஸரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருமா எ மிக்ஸர் இஸ் ஆன் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் மிக்சர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இதில் என்ன இருக்கும் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா இந்த மிக்சர் ஆஃப் மிக்சர் த காம்போனன்ஸ் ஆர் மிக்ஸ்டு இன் எனி ப்ரொப்போஷன் இதுக்கு ஒரு இந்த காம்போனன்ஸ்க்கு எந்த ஒரு ப்ரொப்போஷனும் கிடையாது ஓகேவா எ மிக்சர் கேன் பி எ பிசிக்கல் காம்பினேஷன் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் மிக்சர் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் காம்பினேஷன் மூலம் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து என்னது காம்பினேஷன் ஆகிறத மிக்சர் சொல்லுவோம் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா டொண்ட்டி டூ கேரட் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா எதனால கம்போஸ் ஆகிருக்கும் கோல்டு அண்டு காப்பர் அல்லது கோல்டு அண்டு கேட்மியின் மூலமாக கம்போஸ் ஆகிருக்குமா ஓகேவா அதான் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து ஸோ ஒன்று என்னது காம் பிசிக்கலாக காம்பினேஷன் ஆகிறதா மிக்சர் சொல்லுவோம் கலவை ஓகே இட் கேன் பி ஏ பிசிக்கல் காம்பினேஷன் டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் என்னது டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னது காம்பினேஷன் ஆகும் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஏரட்ட ட்ரிங்க் வந்து எதனாலானது ஹா என்னது விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன் ஆக்சைடு வாட்டர் ஸ்வீட்னிங் அண்ட் கலரிங் ஏஜென்ட்ஸ்னாலானது இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஏரெட்டை ட்ரின்கை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கலாம் எலமெண்ட்ஸ் ஆல்சோ மிக்ஸிங் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர் ஓகே நெக்ஸ்ட் பர்மா இட் கேன் பி எ ஃபிஸிக்கல் காம்பினேஷன் ஆஃப் எலமன்ட் அண்ட் எ காம்பவுண்ட் எலெமன் காம்பவுண்டு மிக்ஸ் ஆயிருக்கு எக்ஸாம்பிள் டீங்க்சர் ஆஃப் அயோடின் இஸ் கம்ப்போஸ்ட் ஆஃப் அயோடின் இன் ஆல்கஹால் ஓகே எக்ஸாம்பிளாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வீட்லேண்ட் செப்ரேஷன் ஆஃப் மிக்சர் பார்க்கலாமா ஓகே ஆர் ஆல் மிக்சர்ஸ் யூஸ்ட் அஸ் தே ஆர் அந்த எல்லா மிக்ஸர்ஸும் என்ன யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆர் ஆல் மிக்சர்ஸ் யூஸ்டு அஸ் தே ஆர் ஆர் இஸ் தே ஆர் நீடு ஃபார் செப்ரேட்டிங் த காம்போனன்ட்ஸ் எல்லா மிக்சர்ஸும் என்ன பண்ண முடியாது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் என்ன பண்ண முடியாது செப்ரே எல்லா பொருட்களையும் நம்ம வந்து என்ன பண்ண செப்பரேட் பண்ணாமல் மிக்சர் அப்படியே நம்ம என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் செப்பரேட் பண்ணணும் எஸ் ஆர் நோ எஸ் மெட்டீரியல் வி யூஸ் இன் அவர் டே டு லைஃப் ஆர் காட் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் அண்ட் வெரி ஆஃபன் கம்பைன்ட் வித் அதர் சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து எனது கம்பைன் ஆயிருக்கும் ஓகே பார்த்தோம் அப்படின்னா மிக்சர்ஸ் லைக் பார்த்தோம் அப்படின்னா காஃபி அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் டேக்கன் அஸ்ஸு இப்போ காஃபி ஐஸ்கிரீம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நோ நீட் ஃபார் செப்பரேஷன் ஃபார் திஸ் சப்ஸ்டன்ஸ் இந்த பொருள் நம்மளுக்கு என்னது செப்பரேஷன் தேவையில்லை காஃபிலையும் ஐஸ்கிரீமே என்னது அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சாப்பிட்டுக்குவோம் அதுக்கு வந்து செப்பரேஷன் தேவையில்லை இதில் மெட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா அக்யூர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓர்ஸ் ஓர்ஸ் அண்டர் த எர்த் கிரஸ்ட் எர்த் கிரஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் இப்ப மெட்டல்ஸ்ல பார்த்தோம்னா எர்த் கிரஸ்ட்ல இருந்து ஓர்ஸ் வந்து நம்ம என்னது எடுக்கணுமா இல்லையா எடுத்தாதுகளை எடுத்தால் மெட் அது வந்து மெட்டல் வந்து அங்கே கியூராக இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் எஸ் நோ எஸ் பட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஏ நம்ம வந்து பியூர் மெட்டல் வந்து யூஸ் பண்ணணும் வி நீ நீட் டு அடாப்ட் ஏ லெபாரிஸ் ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அதில் வந்து லெபாரிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் செப்பரேட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் பியூர் மெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேவா அப்போ வந்து செப்ரேட் பண்ணி எடுத்தது அந்த மிக்சர்லேருந்து என்ன பண்ணணும் அதில் வந்து நம்ம செப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் சம் சப்ஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து தேவையில்லை சம் 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 சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணணும் செப்ரேட் பண்ணணும் ஓகேவா கொடுத்துருக்காங்க பா மேல கொடுத்துருக்காங்க பாருமா வாட் இஸ் மீன் பை செப்பரேஷன் செப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரித்து எடுத்துக்கிறது தான் செப்ரேஷன் சொல்லுவோம் இதோட ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா த ப்ராசஸ் பை விச் த காம்போனன்ஸ் ஆஃப் எ மிக்சர் ஆர் ஐசோலேட்டட் அண்ட் ரிமூவ் ஃப்ரம் ஈச் அதர் டு கெட் பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் செப்ரேஷன் ஒரு காம்போனன்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மிக்சர் ஆகிருக்கும் நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து அதில் வந்து கலந்துருக்கும் அதை வந்து ஐசோலேட் பண்ணி அல்லது ரிமூவ் பண்ணி என்ன பண்ணோம் பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து நம்மளுக்கு கிடைக்கிது எடுக்கிறதா என்னென்னு சொல்கிறோம் செப்ரேஷன் சொல்கிறோம் டு நோ அபவுட் த ஒரிஜினல் ப்ராப்பர்டீஸ் அண்ட் யூஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் சப்ஸ்டன்ஸ் வி நீட் செப்ரேஷன் நம்ம வந்து ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் சப்டன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக செப்ரேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது

செப்பரேஷன் பண்ணணும் எக்ஸாம்பிள் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ் ரைஸ்ல இருந்து என்ன பண்ணலாம் ஸ்டோன்ஸ் எடுக்கிறோமா இல்லையா எஸ் வென் த யூஸ்ஃபுல் காம்போனன்ட் ஹேஸ் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் காம்போனன்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றதுக்காக எடுக்கலாம் அதர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் பெட்ரோல் ஃப்ரம் பெட்ரோலியம் பெட்ரோலியம்லேருந்து என்ன பண்ணுறோம் பெட்ரோல் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கமா வென் எ சப்ஸ்டன்ஸ் கேஸ் டு பி அப்டைன்ட் இன் ஹைலி பியூரிஃபாம் நம்ம என்னது அதிகளவில் இந்த ஹைலி பியூர் ஃபார்ம் வந்து நம்ம வந்து கிடைக்கிறதுக்காகவும் நம்ம வந்து ஒரு செ செப்பரேட் பண்ணி எடுக்கணும் எக்ஸாம்பிள் கோல்டு ஃப்ரம் கோல்டு மைன் கோல்டு மைன்ல இருந்து என்ன பண்ணலாம் கோல்டு வந்து அப்டைன் பண்ணி எடுக்கணும் ஹைலி பியூர் ஃபார்ம் எடுக்கிறோமா இல்லையா எஸ் இதனால செப்பரேட் ஒரு மிக்சர்ல இருந்து கலவையில இருந்து நம்ம வந்து செப்ரேட் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தே யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுது நெக்ஸ்ட் பாருங்கமா அஸ் விசிட் செல்விஸ் ஃபேமிலி செல்விஸ் ஃபேமிலிக்கு நம்ம போலாமா ஓகே இட் இஸ் செவன் ஏஎம் காலையில் செவன் ஏஎம் அண்ட் செல்விஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும் பிஸியாக இருக்கிறாங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா அட் ஹோம் இந்த கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னா செல்விஸ் மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீ மேக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்காக டீ மேக் பண்ணிட்டு இருக்காங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட் தயிர்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டரை செப்பரேட் பண்ணி கேர்ட் பட்டர் எடுத்துட்டு இருக்காங்க அவரோட ஃபாதர் அவ செல்வியோட ஃபாதரும் அவங்களோட அங்கிளும் என்ன பண்ணியிருக்காங்க பேடி நெ வயலுக்கு போய் என்ன பண்ணுறாங்க பேடி ஃபீல்டில் போய் வயலில் போய் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நெல்லை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேட்டியை அறுவடை பண்ணிகிட்டு கலெக்ட் பண்ணி ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கம்மா செல்வி இஸ் ஹெல்ப்பிங் ஹெர்ம மதர் செல்வி என்ன பண்ணிட்டு இருக்கான் அவங்க மதருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா குக் ரைஸ் ப ரைஸ் பண்ணுறதுக்காக அதோட ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க குக் பண்ணுறதுக்காக ரைஸ்லேருந்து ஸ்டோன்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க செல்வி நெக்ஸ்ட்டு செல்வியோட லிட்டில் பிரதர் என்ன இருக்கான் பாலு அப்படிங்கிறது ஃபேசினேட்டட் பை எஸ் பீஸ் ஆஃப் மேக்னெட் வச்சு என்ன பண்ணியிருக்கான் அவனோட ஃப்ரெண்டோட மணலில் வச்சு மேக்னெட்டை வச்சு அவுட் சைடு விளையாண்டுட்டு இருக்கிறான் கேன் யூ லிஸ்ட் அவுட் இன் யுவர் நோட் புக் எல்லாமே இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க உங்களை இதில் த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் செல்விஸ் ஃபேமிலி மெம்பர் ஆன் மென்பர் ரீட் லெட்டஸ் எக்ஸ்ப்ளோர் இதுலேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் செப்பரேட் கலெக்டிங் மெத்தட்ஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபியூ மெத்தட்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்காங்க என்னென்ன மெத்தட்ஸ்னு பார்க்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா த சாய்ஸ் ஆஃப் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் டிபெண்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி பண்ணியிருக்குன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ஸ் ஆஃப் மிக்சர் அதில் மிக்சரில் அந்த க இதில் கலந்துருக்கக்கூடிய அந்த காம்போனன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து தான் அதை வந்து செப்பரேட் பண்ண முடியுமா அதோட செப்பரேட் எதை பேஸ் பண்ணினா அதோட சைஸ் சே பிசிக்கல் ஸ்டேட் பிசிக்கல் ஸ்டேட்னா அது சாலிட் லிக்விட் ஆர் கேஸஸ் அதை பொறுத்து இருக்குமா செப்பரேட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ட்ரிங் ஃபில்டர்னிங் அப்படிங்கிறது வடிகட்டுதல் ஃபில்டரிங் பண்ணுறோம் நம்ம செல்விஸ் மதர் எதை யூஸ் பண்ணாங்க ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க வடிகட்டுறாங்க டீ வந்து என்ன எப்படி வடி வடிகட்டி ஸ்ட்ரைன் மாதிரி ரிமூவ் பண்ணுறாங்க டீ லீவ்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி கிளியர் லிக்யூட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஸ்ட்ரைனர் மூலமாக எஸ் சார் நீங்கள் வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் மம்மியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வடிகட்டுவாங்க ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி தானே டீ வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க எஸ் நோ எஸ் அதில் லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் வந்து எதில் இருக்கும் ஸ்ட்ரெயினர்லேயே இருந்துக்கும் க்ளியர் லிக்யூடு வந்து பாஸ் த்ரூவாகி நம்மளுக்கு ஸ்ட்ரெய்னர் த்ரூ த்ரூவாகி நம்மளுக்கு கிடைக்கும் தான் என்னென்னு சொல்கிறோம் இந்த மெத்தட் தான் ஃபில்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு சேர்னிங் சேர்னிங் அப்படிங்கிறது கடைதல் வென் வி வெரி ஃபைன் to சாலிட்ஸ் ஹேவ் டு பி liquid ஃப்ரம் ல இருந்து insoluble solids ல சாலிட்ஸ்லேருந்து நம்ம வந்து liquid வந்து செப்ரேட் பண்ண முடியும் அது கேர்டு இருந்து என்ன பண்ணலாம் பட்டரை செப்ரேட் பண்ணி எடுக்கிறது இந்த மெத்தட் தான் எனது இதுக்கு இந்த மெத்தட் வந்து பெர்ஃபார்மாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேர்னிங் மெத்தட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக்சர் இஸ் churned விகாரஸ்லி அதிக அளவு அந்த மிக்சர் curd வந்து வேகமாக சேர்ன் பண்ணுறப்ப அதோட சாலிட் சாலிட் எனது பட்டருக்குலாம் பட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோட வெசல்ஸ் பாத்திரத்தோட சைடில் வந்து இருக்கும் அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டரும் கிடைக்கும் சைட் ஆஃப் த வெசல்ஸ்லேருந்து பட்டர் கிடைக்கும் பட்டர் மில்க்கும் நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம் சேர்னிங் மூலமாக எடுத்துக்கலாம் கேர்டில் இருந்து ஓகேவா இது இது ஒரு மெத்தடுமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீவிங் சீவிங் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா சளித்தல் ஏ சிமிலர் டு ஸ்ட்ரைனர் மாதிரி தான் இதுவும் சீவிங் மெத்தம் பார்த்தா சீவிங் இஸ் யூஸ்டு வென் வி ஹேவ் டு செப்பரேட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸ் செப்பரேட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க பிராண்ட் ஃப்ரம் ஃப்ளோர் பிராண்ட் வந்து ஃப்ளோர்லேருந்து பிராண்ட் வந்து நம்ம நீக்கிறதும் சேண்ட் ஃப்ரம் கிர கிராவில் இருந்து சேண்டு நீக்கிறது எல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க ஒயர்மெஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து கிராவல் சேண்டு Strainers, used separate கிராவல் Gravel வந்து separate பண்ணுறதுக்காக Sandல இருந்து கிராவலில் வந்து ஜல்லி இருக்கலாம் அதை செப்ரேட் பண்ணுறதுக்காக வயர்மஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் யூஸ் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கம்மா ஹேண்ட் பிக்கிங் ஓகே நெக்ஸ்ட் வந்து தெரியுமா இன் வாஷிங் மிஷின் வாட்டர் இஸ் அவுட் ஃப்ரம் கிளாத் அண்ட் தே ஆர் ட்ரைடு கால் called வாஷிங் மிஷினில் எந்த மெத்தட் யூஸ் யூஸ் ஆகுது cloths வந்து ஸ்கியூஸ் பண்ணி ட்ரை பண்ணி எடுக்கிறது அதுக்கு வந்து சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீ லேண்ட் த்ரஷிங் த்ரஷிங் அப்படிங்கிறது தென் வென் வி ப்ளக் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ் நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து ஃப்ளவர்ஸை பிளக் பண்ணுறோம் எஸ் ஆர் நோ வீ ஆர் செப்ரேட்டிங் த ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் திர் ஸ்டாக் அதோட ஸ்டாக்கில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ளவரை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் எஸ் ஆர் நோ எஸ் கேன் வி டு த சேம் அதே மாதிரி தான் ஃபுட் கிரைன்ஸ் லைக் ரைஸ் அண்ட் வீட் ரைஸ் ஃபுட் கிரைன்ஸ் என்ன தானியங்கள்லாம் ரைஸ் வீட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அது வந்து செப்ரேட் பண்ணி எடுக்கணும் இட் இஸ் நாட் பாசிபிள் ஈஸியாக நம்ம என்ன இந்த நம்மளால செப்ரேட் பண்ணி இந்த மாதிரி எடுக்க முடியாது ஈஸியாக எடுக்க முடியாது பிகாஸ் த கிரைண்ட்ஸ் எப்படி இருக்கும் அது ஸ்மால் சைஸில் இருக்கும் அதோடய குவான்டிட்டி எப்படி இருக்குன்னா வெரி லார்ஜாக இருக்கும் அதனால் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீட்டிங் தம் ஹார்டு என்னது பீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அதோடய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கிரைண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டாக்ஸ் பை பீட்டிங் தம் ஹார்டு என்னது ஹார்ட் பண்ணி ஹார்டாக இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுவாங்க பீட் பண்ணி அடித்து அது வந்து செப்பரேட் பண்ணுவாங்க த கிரைண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த இர் ஸ்டாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இதாம ட்ரஷிங் இங்க இங்கே கொடுத்துருக்காங்க இல்லை கதிர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அடித்து தான் கிரைண்ட்ஸை செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க ஓகே ஸ்டாக்ல இருந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க அதுதான் தான் திஸ் இஸ் கால்டு த்ரெஷிங் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வினோவிங் வினோவிங் அப்படிங்கிறதுனா ரைஸ் வீட் அண்ட் அதர் ஃபுட் கிரைன்ஸ் ஆர் கவர்டு வித் ஹஸ் ஹஸ்க் ரைஸ் வீட் ஃபுட் கிரைண்ட்ஸ்லாம் எதோட எப்படி கவர் ஆகிருக்கும் அதோட ஹஸ்கோட தான் கவர் ஆயிருக்கும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படியே சாப்பிட முடியாது அது எப்படி இருக்கும் ஹஸ்க் வந்து பார்த்தோம்னா வெரி லைட்டாக இருக்கும் அதனால ஈஸிலே எனது காற்று அடிக்கிறப்ப ஈஸியாக அது ப்ளோ ஆயிரும் அந்த இந்த மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுற ரிமூவ் இந்த ஹஸ்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக கிரைண்டில் இருக்கிற ஹஸ்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா வினோவிங் ஓகேவா திஸ் இஸ் இந்த இங்கே கொடுத்துருக்கு இதாம வினோவிங் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களே இதாம வினோவிங் தூற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி டன் பண்ணுறது அப்படின்னா இது வந்து காற்று வந்து ஸ்லோவாக இருக்கிறப்பவும் ஹைட் அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இந்த மெத்தடை வந்து ப்ராசஸ் வந்து செய்யலாம் லைட்டர் சாலிட்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்க் வில் பி கேரிட் பை விண்டு ஹஸ்க் என்னது காற்று யூஸ் பண்ணி ஹஸ்க் வந்து கேரி வில் பி கலெக்டட் இன் இ செப்ரேட் ஹீப் வைல் ஹெவியர் சாலிட்ஸ் கிரைண்ட் வில் ஃபால் க்ளோஸர் அண்டு ஃபார்ம் ஏ செப்ரேட் கீப் என்னது இந்த காற்று அடிக்கிறப்ப காற்றுல என்ன பண்ணணும் அந்த ஹஸ்கெல்லாம் போய்டுமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஹெவியர் சாலிட்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கும் க்ளோஸராக விழுகும் ஓகேவா ஈஸியாக நம்ம என்னது கலெக்ட் பண்ணிக்கலாம் கிரைன்ஸ் வந்து வில் ஃபால் க்ளோசர் நம்ம பக்கத்துலேயே கிரைன்ஸ் வந்து விழுக்கும் காற்றில் விண்டு காற்று வீசுகிறப்ப அந்த என்ன பண்ணலாம் அது செப்பரேட்டாக போயிடும் ஹஸ்க்கு ஓகே நெக்ஸ்ட் டூ நோ உங்களுக்கு தெரியுமா ரைஸ் கஸ் ஆல்சோ கால்டு காஃப் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ரைஸ் கஸ்க்கு என்னன்னு சொல்லுமா காஃப் ஏன்னா அப்படின்னா இஸ் த ஹார்ட் க்ளோட்டிங் கோட்டிங் அது எப்படி இருக்கும் கோட்டிங் வந்து ஹார்டாக இருக்கும் அது ப்ரொடக்டிங் கவரிங் ஆன் தி சீட் ஆர் கிரைன்ஸ் அதை எதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் சீடை வந்து ப்ரொடக்ட் கிரைன்ஸோட சீடு சீடு அல்லது கிரைன்ஸ் என்ன பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் அதோட கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குமா இட் ப்ரொடக்ட்ஸ் த சீட் டியூரிங் தி க்ரோவிங் சீசன் எப்போ ப்ரொடக்ட் பண்ணுவோம் அது க்ரோவிங் சீசன் அப்போ சீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஹஸ்க் கேன் பி யூஸ் டஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பில்டிங் மெட்டீரியல் ஃபெர்டிலைசர் இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்ட் ஃபியூல் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஹஸ்க்கு வந்து நெக்ஸ்ட்டு ஹேண்ட் பிக்கிங் ஹேண்ட் பிக்கிங் அப்படிங்கிறதுனா ஹவு டு வி செப்பரேட் ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ் நம்ம எப்படி ரைஸில் இருக்கிற ஸ்டோனை எப்படி செப்பரேட் பண்ணி எடுப்போம் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஸ்டோன்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கிரைண்ட் கிரைண்ட்ஸ் தானியங்களை விட எப்படி இருக்கும் ரைஸ் வந்து நமக்கு வந்து விசிபிளாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால ஈஸியாக என்ன பண்ணிடலாம் கைனாலே என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ணி நம்ம வந்து ஈஸிலே எடுத்துடலாம் அதை தான் ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் லுக் வெரி சிமிலராக இருக்குது ரைஸ் கிரைன்ஸ் மாதிரி இ சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா ஒரே மாதிரி ரைஸோட சேப்ஸ் மாதிரி எப்படி இருக்கும் ஸ்டோன் வந்து பார்க்கறக்கு சிமிலராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செப்பரேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதான் ஹேண்ட் பிக்கிங் மெத்தடுமா ஓகே நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் செப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏ மிக்சர் கண்டெய்னிங் அயன் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அயன் கேன் பி யூஸ்டு டு செப்பரேட் இட் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் பை யூஸிங் ஏ மேக்னெட் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இதில் அயன் வந்து கயன் மிக்ஸ் ஆக மிக்ஸ் ஆயிருந்துச்சு அயன் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு ஏதோ ஒரு காம்போனண்ட்டில் மிக்சரில் வந்து மிக்ஸ் ஆகிருச்சு அதை எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் தான் அது வந்து இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் செப்ரேட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் அயன் வந்து நம்ம எடுத்துடலாமா பிரித்து நம்ம வந்து எடுத்துடலாம் மேக்னெட் மூலமா ஏன்னா மேக்னெட்டில் வந்து எதை அட்ராக்ட் பண்ணும் அயன் வந்து அட்ராக்ட் பண்ணுமா இல்லையா எஸ் அப்போ அயன் வந்து ஒரு இதில் கலந்துருச்சு ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் என்னது கலந்துருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் அட்ராக்ட் டு மேக்னெட் ஆர் கால்ட் மேக்னட்டிக் சப்ஸ்டன்சஸ் இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறோம் மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் செப்ரேட்டிங் சாலிட்ஸ் யூஸிங் ஏ மேக்னட் இஸ் கால்ட் மேக்னட்டிக் செப்ரேஷன் ஓகேவா இதுதான் என்னென்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் செப்ரேஷன் காந்த முறையில் ஒரு சாலிட்ஸ் வந்து நம்ம பிரித்து எடுக்கிறது நெக்ஸ்ட்டு பாருமா செடிமெண்டேஷன் செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது ரைஸ் அண்ட் பல்சஸ் ஆர் ஆஃப் அண்ட் மிக்ஸ்டு வித் வெரி ஃபைன் ஸ்டாக் ஹஸ்க் அண்டு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இப்போ ரைஸில் பல்சர்ஸ்லாம் இப்படி என்ன என்ன மிக்ஸ் ஆகிருக்கும் அதில் ஹஸ்க்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்குமா அதை என்ன பண்ணலாம் அதை நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லா வாட்டரை வாஷ் பண்ணி அதோட மேலே அதோட பார்ட்டிகல்ஸ்லாம் ரைஸ் பல்சஸ் அரிசி ப பருப்பு வகையில் இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்னது லைட்டர் இம்பியூரிட்டீஸ்லாம் அதுல வந்து மேலே மிதக்கும் வாட்டர்ல என்ன பண்ணும் மேலே மிதக்கும் அது ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு அடியில என்ன பண்ணும் கிரைண்ட்ஸ் ஹெவியர் வெயிட்டா இருக்கிறதுனால அது ரை அந்த கிரைன்ஸ்லாம் என்னது அடிப்பகுதியில் தங்கிவிடுமா அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செடிமெண்டேஷன் சொல்றோம் கீழ்பகுதியில ரைஸ்லாம் என்னது தங்கிடுமா இல்லையா கிரைன்ஸ் வந்து தங்கிவிடும் அது வந்து செடிமெண்டேஷன் சொல்லுவோம் மேலே ஃப்ளோட்டில் என்னது லைட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஃப்ளோட்டில் இருக்கும் அந்த ஹஸ்க்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் மேற்பகுதியில் வாட்டரில் மேற்பகுதியில் இருக்கும் அதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவோம் த வாட்டர் வித் இம்ப்யூரிட்டிஸ் இஸ் கேர்ஃபுல்லி ஃபோர் டவுன் லீவிங் க்ளீன் ரைஸ் அட் த பாட்டம் திஸ் இஸ் கால் டிகேன்டேஷன் திருப்பி வாட்டரில் என்னது வாட்டர் வந்து இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும் அதை வந்து கிளியராக கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் ரைஸ்ல இருந்து பா ரைஸில் வந்து இதாக பாட்டமில் இருக்கிற ரைஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணணும் அதை வந்து கிளியர் பண்ணணும் அதை தான் டிகென்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் தெளிய வைத்தல் நெக்ஸ்ட் பாருங்க செப்பரேட்டிங் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர்லேருந்து எப்படி நம்ம வந்து மட்டை வந்து செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மட்டி வாட்டர் வந்து எது மிக்சர் ஆகிருக்கும் நிறைய ஷாயில் வாட்டரில் மிக்சராக ஆகிருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அன்டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே பீக்கரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மட் வாட்டரை வச்சுருந்தோம் அப்படின்னா கீழே வந்து என்னது பாட்டம் பகுதியில் மட்டெல்லாம் செட்டில் ஆகிருக்கும் மேலே வந்து அது வந்து என்னன்னு சொல்கிறோம் செடிமெண்ட்னு சொல்லுவோம் வாட்டர் வந்து மேலே டாப் லேயர்ல இருக்குமோ அது வந்து என்னது சூப்பர் சூப்பர்னான்ட்டு சொல்லுவோம் செகண்ட் இமேஜ் கிளியர் வாட்டர் இருக்கு இல்லை இது இன்சொலிபிள் இம்ப்யூரிட்டிஸ் வந்து கீழே மட்டு தங்கிடும் மேலே என்னது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தண்ணியெலாம் கிளியராக வாட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செடிமெண்டேஷன் மூலமாக இது பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பர்மெண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிகான்டேஷன் செகண்ட் மெத்தட் டிகேன்டேஷன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் டிகேன்டேஷன் அப்படிங்கிறது பகுதியில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செரிமெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சூப்பர் சூப்பர்டெண்ட் மேலே இருக்கலாம் அந்த லிக்யூடு அந்த லிக்யூடு வந்து எப்படி இருக்கும் ஸ்லோலி போர்டு ஃப்ரம் த கண்டெய்னர் வித் டிஸ்டர்பிங் த செரிமெண்ட் திருப்பி என்ன பண்ணணும் அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ராட் கூட யூஸ் பண்ணிக்கலாமா கிளாஸ் ராட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த ப்ராசஸ் மூலமாக அதை வந்து செடிமெண்ட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் செடிமெண்டேஷ் டிகேன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் தெளிய வைத்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது சூப்பர் அண்ட் லிக்யூட மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும் பாட்டமில் இருக்கிற அந்த சேண்ட் என்னது எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு என்னதுக்கு இதான் இந்த ப்ராசஸ் தான் டிகேன்டேஷன் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வியூஸ் ஃபில்டர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அந்த அந்த திருப்பி என்ன பண்ணணும் அதில் வந்து சம் பார்ட்டிகில்ஸ் வந்து இருக்கும் அந்த ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் சூப்பர் டெண்ட்ரென்ட் அந்த அதில் எடுத்துருக்கிற அந்த கிளியர் வாட்டர் இருக்குது நம்ம அந்த வாட்டரில் என்ன இருக்கும் சூப்பர் நான் திருப்பி என்ன இருக்கும் அதில் வந்து ஸ்மாலர் தென் சாயில் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அதை வந்து திருப்பி நம்ம ஃபில்டர் பண்ணணும் யூஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அதை வந்து ரிமூவ் பண்ணலாம் ஃபைனலாக என்ன ரிமூவ் பண்ணலாம் ஃபில்டர் பேப்பர் ஹேஸ் வெரி ஃபைன் போர்ஸ் ஃபில்டர் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது எப்படி இருக்கும் ஃபைன் ஃபோர்ஸ் சின்ன சின்ன ஃபைன் ஃபோர்ஸ் மச் ஸ்மாலர் தென் சாயில் பார்ட்டிகல்ஸ் ஆயில் பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் அதனால் ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெட்டர் சி ஹவு டு யூஸ் த ஃபில்டர் பேப்பர் ஃபில்டர் பேப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருமா இங்கே இருக்கு பாரு இந்த இமேஜில் அவங்க எந்த எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேக்கே பீஸ் ஆஃப் ஃபில்டர் பேப்பர் ஃபில்டர் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கிறோமா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபில்டர் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணி என்ன பண்ணும் கோன் ஷேப்க்கு என்ன பண்ணுற இந்த இமேஜில் கொடுத்த மாதிரி ஃபோ கோன் ஷேப்பில் என்ன பண்ணும் இது மாதிரி மடிச்சுக்கணும் ஓகேவா ஃபோல்ட் பண்ணிக்கணும் திருப்பி என்ன பண்ணணும் மட்டி வாட்டரை ஸ்லோவாக என்ன பண்ணணும் அதில் வந்து மட்டி வாட்டர் ஓவர் த ஃபில்டர் பேப்பர் அதில் வந்து ஊற்றணும் அப்படின்னு மட்டி வாட்டரை வந்து ஃபில்டர் பேப்பரில் ஊற்றணும் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் கிளியர் வாட்டர் என்னது ஃபில்ட்ரே ஃபில்ட்ரேட் ஆகும் ஃப்ளோ டவுன் த ஃபனல் ஃபனல் வழியா இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பரவாயில்லை இதை மிக்சர் ஆஃப் வாட்டர் வித் சேண்டு வாட்டர் வித் சாண்டில் இருக்குது ஃபில்டர் பேப்பர் வழியா என்னது கிளியர் வாட்டர் வந்து கீழே வருது அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர் ஃப இதில் பார்த்தோம்னா ஃபனல் வழியா கீழே வருதா இல்லையா எஸ் இதில் வந்து ரெசிடியூ அங்க வந்து என்ன தங்கிடும் மட்டு வந்து இங்கேயே ஃபில்டர் பேப்பர்லேயே என்ன ஆகும் தங்கி ரெசிடியூ அதுல தங்கிடும் ஓகேவா இது வந்து இன் இது மெத்தட் செப்பரேட்டிங் இன்சொலிபுள் காம்போனன்ட் ஃபார்ம் மி மிக்சர் யூஸிங் எ ஃபில்டர் பேப்பர் இஸ் கால்ட் இதை தான் என்னென்னு சொல்கிறோம் ஃபில்ட்ரேஷன் சொல்கிறோம் ஓகேவா த மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் இன்சொலிபுள் காம்போனண்ட்டை வந்து ஒரு மிக்ஸரில் இருந்து செப்பரேட் பண்ணுறதா ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறோம் ஃபில்ட்ரேஷன் சொல்கிறோமா த லிக்விட் விச் பாஸ் த்ரூ த ஃபில்டர் கம்ஸ் டவுன் இஸ் கால்ட் ஃபில்ட்ரேட் லிக்விட் வந்து எப்படி பாஸ் ஆகுது அதோட ஃபில்டர் ஃபில்டர் வழியாக பாஸ் ஆகுது ஓகேவா அதை ஃபில்ட்ரேட் அண்ட் இதை இன்சலிபிள் காம்போனன்ட் லெஃப்ட் பிகைண்ட் அண்ட் தில்ட் பேப்பர் இஸ் கால்ட் ரெசிடியூ ஃபில்டர்ட் பேப்பரில் மீதி இருக்கிறதுனால ஃபில்டர் பேப்பரில் இருக்கிறது அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் ரெசிட்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வீ லேண்ட் ஃபுட் அடல்ட்ரேஷன் பார்க்கலாமா சம்டைம்ஸ் திங்ஸ் தட் வி பை இன் த மார்க்கெட் ஆர் மிக்ஸ்டு வித் ஹார்ம்ஃபுல் அண்ட் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஃபுட்டு வா சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறோம் அது எப்படி இருக்கும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸாக இருந்திருக்கும் இட் இஸ் கால்டு அடல்ட்ரேஷன் அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அடல்ட்ரேஷன் கலப்படம் கலப்படம் பண்ணுறது ஃபுட் நம்ம வந்து என்னது இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணுமா ஃபுட் கேன் ஆல்சோ கெட் அடல்ட்ரேட் ஃபுட் வந்து எப்படி அடல்ட்ரேட் ஆகுது டியூ டு தட் நம்மளோட கேர்லெஸ்னஸ்னாலையும் அல்லது லேக் ஆஃப் ப்ராப்பர் ஹே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுனால ஹேண்டில் பண்ணாதனாலையும் என்ன ஆகும் அடல்ட்ரேட் ஆகும் ஓகேவா வி மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் த காமன் அடல்ட்ரன்ஸ் நம்ம என்னது காமன் அது எப்படி கலப்படம் கலப்படமாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இன் அவர் கன்சியூமல் குட்ஸ் எஸ்பெஷலி இன் ஃபுட் எனி அடல்ட்ரேட் ஃபுட் எந்த பொருள் வந்து எந்த உணவு பொருள் வந்து அடல்ட்ரேட் ஆகிடுச்சோ வென் கன்சியூம்டு வில் பி எப்படி இருக்கும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேன் அ ஹெல்த்தி சார் நம்மளுக்கு என்னது தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஆன் அடல்ட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸ் வில் நாட் இண்டிகேட் த ட்ரூ properties ஆஃப் த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் அடல்ட்ரென்ஸ் சப்ஸ்டன்ஸ் என்னது அந்த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து என்னது சேஞ்ச் பண்ணும் ஓகேவா அந்த சப்ஸ்டன்ஸ் தான் சொல்கிறோம் கலப்படமுள்ள பொருள் ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா யூஸ்ட்டு டீ லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் யூஸ்ட் அதில் என்ன கலப்பாங்க டீ லீவ்ஸில் வந்து கலப்பாங்க யூஸ்டு டீ லீவ்ஸ் ஆர் சம்டைம்ஸ் யூஸ்டஸ் அடல்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டீ டீல யூஸ் பண்ணுறாங்களோ நம்ம மிச்சம் மீறி இருக்கக்கூடிய அந்த டீயை திருப்பி என்ன பண்ணுவாங்க டீ லீவ்ஸை காய வச்சு திருப்பி ட்ரை பண்ணி திருப்பி அந்த நியூவாக நியூ பேக்கில் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கலப்படம் பண்ணுவாங்கம்மா டெர்மரிக் பவுடர்ல பார்த்தோம் அப்படின்னா எப்படி அடல்ட் ஆயிருக்கும் வித்ய பிரைட் எல்லோ கலர் வர்றதுக்காக நிறைய கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவாங்க விச்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாய்ஸ்னஸ் டூ அஸ் நம்மளுக்கு ஒரு பாய்ஸ்னஸ் ஓகே டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா இன் மோஸ்ட் ஹவுசஸ் பீப்புள் யூஸ் கமர்ஷியல் வாட்டர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக டு ரிமூவ் நாட் ஒன்லி த இம்ப்யூரிட்டீஸ் அதோட இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டுமா கிடையாதுமா அது எதுக்காக அது ஹார்ம்ஃபுல் ஜெம்ஸை வந்து கில் என்னது ரேஸ் மூலமாக கில் பண்ணுறதுக்காகவும் அது வந்து யூஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் வாட்டர் ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆர்ஓ சிஸ்டம் சொல்கிற அந்த ப்ராசஸ் வந்து எதுக்காகனா ரிமூவிங் இம்பியூரிட்டீஸே ரிமூவ் பண்ணும் வாட்டரில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும் அது வந்து நம்மளுக்கு குடிக்க தகுந்த வாட்டராகவும் இருக்கும் ஓகே வாட்டர் டு மேக் இட் போர்ட்டபுள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்